அனைவருக்கும் அன்புடன் வணக்கம். திருவேரகம், சுவாமிமலை. திருவேரகத்தில் முருகனை அந்தணர் வழிபடுவதாய் இந்த பகுதியை அமைக்கிறார் நக்கீரர். திருவேரகம் எனப்படும் சுவாமிமலையில் இரு பிறப்பாளர் எனக் குறிக்கப்படும் அந்தணர்கள், அன்று அவ்வாறு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிறப்பிலிருந்து அந்த பூணூல் சடங்கு அது நடக்கும் வரையில் ஒரு பிறப்பாம், பூணூல் அணிந்த பிறகுதான் அந்தணர்களாம், அது அவர்களது இரண்டாவது பிறப்பாம். அந்த அந்தணர்கள் மந்திரம் ஓதி மலர் தூவி போற்றி மகிழுமாறு முருகன் அங்கு வீற்றிருப்பான் என்கிறார் புலவர் நக்கீரர். தமது இல்லற வாழ்விலோ சதுரம், வில்வடிவம் அதாவது அரைவட்டம், முக்கோணம் ஆகிய மூன்று வடிவங்களிலான யாக குண்டங்களில் முறையே தேவர்களுக்கான ஆகவனீயம், இறந்தவர்களுக்குரிய தட்சிணாக்கினி, இல்லறத்தார் பாதுகாக்க காருகபத்தியம் என்ற மூன்று வகை தீயில் நித்திய ஹோமம் செய்யும் உயர் செல்வத்தினர். இவர்களை பூணூல் சடங்கு செய்வதன் முன் ஒரு பிறப்பு, பூணூல் அணிந்த பின் மற்றொரு பிறப்பென கொண்டுதான் இரு பிறப்பாளர் என்று சொல்வது வழக்கம் என்று முதலில் குறிப்பிட்டேன். நாளும் தக்க பொழுது அறிந்து இவர்கள் வேதம் ஓதுவர். மூன்று மூன்றாக பிரிக்கப்பட்ட 9 இழைகள் கொண்ட பூணூலை அணிந்திருப்பவர் நாளும் நீராடி துவைத்து பிழிந்த அந்த ஈர ஆடையை உடுத்தி உலர வைப்பவர்கள், தலைமீது குவித்த கைகளை உடையவராய் முருகப்பெருமானை புகழ்ந்து துதித்து சரவண பவ எனும் ஆறெழுத்து மந்திரத்தை நாவால் சொல்லி, அதுவும் நாவால் பலமுறை சொல்லி துதித்து வணங்குபவர் அந்த அந்தணர்கள் மனம் மகிழுமாறு சுவாமிமலையில் வீற்றிருக்கும் சுவாமிநாதனை நீயும் சென்று கண்டு வணங்க வேண்டுமென செப்புகிறார் செந்தமிழ் புலவர் மகனார். அடுத்து வரும் தலம் குன்றுதோராடல். அருணகிரிநாதர் நக்கீரர் விளக்கும் இந்த குன்றுதோராடல் என்பது திருத்தணியை குறிப்பதாய் கொள்கிறார். குன்றக்குறவர்கள் தம் நிலத்து மகளிரோடு சேர்ந்து குறவை கூத்து ஆட அதை கண்டு களிப்பவனாய் அங்கு தோன்றி அவர்களுக்கு அருளும் பண்பினை கொண்டவன் முருகன் என்கிறார். வேலனோட தோற்றத்தை சொல்லி அந்த குறவை கூத்தை அவர்கள் ஆடுவதோடு ஒரு பகுதியை முடிப்பதை பார்ப்போம். பயங்கொடி நரைக்காய் இடையிடுபு வேலன் அம்பொதி புட்டில் விரையி குளவியொடு வெறு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் நறும் சார்ந்து அணிந்த கேழ் கிளர் மார்பின் கொடுந்தொழில் வல்வில் கொலையிய காணவர் நீடமை விளைந்த தேக்கள் தேரல் குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயர. பூசாரி அல்லது சாமியாடி என இன்று குறிக்கப்படுபவன் அன்று வேலன் எனப்பட்டான். அவன் ஜாதிக்காயையும் தக்கோலக்காயையும் காட்டு மல்லிகையையும் வெண்தாளி பூக்களையும் பச்சிலை கொடி கொண்டு சேர்த்து கட்டி தனது தலைமாலையாக சூடிக்கொள்பவன். மனம் கமழும் சந்தனத்தை மார்பில் பூசியிருக்கிறான். மலையில் வேட்டையாடி மிருகங்களை கொல்லும் கொடுந்தொழில் செய்பவர் குன்றக்குறவர்கள். அவர்கள் நீண்ட மூங்கில் குழாய்களில் தேனை நெடுநாள் ஊற்றி வைத்து கள்ளினை தயாரிப்பர். மலையில் உள்ள சிற்றூரில் வாழும் தம் சுற்றத்தாரோடு சேர்ந்து அந்த கள்ளினை குடித்து மகிழ்வான் வேலன். அந்நிலையில் குறிஞ்சி நிலத்துக்குரிய தொண்டகப்பறையை முழக்கி அந்த தாளத்திற்கேற்ப குறவை கூத்து ஆடுவான். முருகன் அதை கண்டுகளிக்க அவர்களிடையே எழுந்தருளுவான். குறவை கூத்தை மலை நடனம் என்று சொல்லுகிறார்கள். முதலில் பொழுதுபோக்காகவும் பின் போர் போன்ற துன்பமான தருணங்களில் தெய்வம் காக்க வேண்டுதல் போன்ற குறிப்பிட்ட கருத்து அடிப்படையாகவும் ஆடப்பெற்றது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதை ஆடும் வேலன் தெய்வம் ஏறப்பெற்று சொல்லும் குறி வாக்கு பலிக்கும் என்ற நம்பிக்கையும் அன்று இருந்தது. வேலை கையில் கொண்டிருக்கும் அந்த வேலனையே தம் கண்ணில் கண்ட முருகனாய் மதித்தனர் அன்றைய குறிஞ்சிநில மக்கள். குன்றத்து மகளிர் விரல் உளர்வு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கான் குண்டு சுனை பூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை
அனைத்த கூந்தல், முடித்த குல்லை இலையுடை நரும்பு, செங்கால் மராத்த வால் இணர் இடையிடுவு, கரும்பு உணத் தொடுத்த பெருந்தன் மாத்தழை, திருந்து கால் அல்குல் திளைப்ப உடியே மயில் கண்டன்ன மடனடை மகளிரொடு, விரல் நுனியால் தடவி மலர்த்திய வெவ்வேறான நல்ல மனம் கொண்ட சுனையில் பூத்த மலர்களாலான மாலையை வண்டுகள் வந்து மொய்க்குமாறு தம் கூந்தலில் சூடுவராம் அந்த குரமகளிர். அதனோடு மலர் இதழ்களை பறித்து இரட்டை இரட்டையாக சேர்த்து கட்டிய மாலையையும் அணிபவர். வெற்றி மலர்கள், வெண்கடம்ப மலர்கள், இன்னும் பிற நறுமலர்களையும் சேர்த்து இடையிடையே வைத்து கட்டிய இலைகளால் ஆன தழை ஆடைகளை மேகலை அணிந்த தம் இடையில் உடுத்துபவர்கள். அவர் நடையோ மயிலை ஒத்து அழகானது. இந்த குரமகளிரோடு இணைந்து குன்றக்குறவர்கள் கூத்தாட கண்டு மகிழ அங்கு வந்து நின்று அவர்களுக்கு அருள் புரிவான் முருகன். அந்த முருகனின் திருக்கோலத்தை அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியுமா? தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.